சரி ஓகே ப்ரோ, இப்போது நான் வந்து இங்கே வீடு கட்டவோ எனக்கு இங்கே பிளாட் வாங்கி போகிறவோ ஆசை கிடையாது, பட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இன்வெஸ்ட் பண்ண அப்படின்னா திரும்ப நான் ரீசேல் பண்ணணும். ரீசேல் தனியாக எனக்கு பண்ண தெரியாது, நீங்கள் எனக்கு ரீசேல் பண்ணி கொடுப்பீங்களா? ஆமாம், நம்மளோட கம்பெனி பொறுத்த வரைக்கும் ரீசேலுமே நம்ம பண்ணித்தரலாம். அது என்ன அப்படின்னா, நீங்கள் இன்றைக்கி வாங்குறீங்கன்னா இன்னும் ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறமா ஒரு பெஸ்ட் ரேட்டில் நம்மக்கிட்டே ரீசேல் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் இதுவரையும் எத்தனையோ ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட் போட்டிருக்கோம், பட் இந்த ப்ராஜெக்டில் இதுவரையும் நீங்கள் பார்த்துறாத நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. காய்ஸ், ஸோ இவங்க ஃப்ளாட் மட்டும் இல்லை வீடும் கட்டி கொடுக்குறாங்க. ஸோ வீட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபோன் போட்டு கேட்டுக்கங்க, உங்கள் டிமாண்ட் என்ன அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் மாறும், ஓகேங்களா? ஸோ ஓகே ப்ரோ, இப்போ எல்லோராலுமே ஃபுல் அமௌண்ட் கொடுத்து வாங்கிட முடியாது, வீடோ இல்லை ஃப்ளாட்டோ வாங்கிட முடியாது. ஸோ கண்டிப்பாக லோன் தான் போய் ஆவாங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறீங்களா? இருந்தாலும் என்னுடைய கஸ்டமர் வருவாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் ஆஃபர் பண்ணியே கொடுக்கணும், என்ன பண்ணி கொடுப்பீங்க? ஹாய் ஹலோ, நான் தான் அமீர்கான், மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனல்லேருந்து. நம்ம சேனலில் இதுவரையும் எத்தனையோ ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட் போட்டிருக்கோம், பட் இந்த ப்ராஜெக்டில் இதுவரையும் நீங்கள் பார்த்துறாத நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த இடம் எங்கே இருக்குது, ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ போய்கிட்டு இருக்கு, இந்த இடத்துல என்னென்ன கொடுத்துருக்காங்க, இதை பற்றின முழுமையான விவரங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதுவரையும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது, பக்கத்தில் பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்தது எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, சார் உண்டாரு, சார் கிட்ட நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிற போகிறோம், ஓகேங்களா? ஸோ இப்போ கேட்க போகிறது இல்லாமல் இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் பண்ணியே கேட்டுக்கங்க, இவங்களே உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஹாய் சார். ஹாய் ப்ரோ. ஓகே ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நம்ம ப்ராப்பர்ட்டி நேம் என்னங்கிறதுக்கு சொல்லியிருக்கேன். என்னோடய நேம் பார்த்தீங்கன்னா கார்த்திக், நாங்கள் வந்து சேல்ஸ் மேனேஜராக இருக்கேன். நம்ம கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் ஹோம்ஸ் கம்பெனி. இந்த ப்ராப்பர்ட்டி நேம் பார்த்தீங்கன்னா ஜென் கார்டன். ஜென் கார்டன், ஜென் என்ன ஜென் கார்டன்? ஜென் அப்படின்னா உங்களுக்கு ஜாப்பனீஸ் வேர்டில் மெடிடேஷன் சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, அதனால தான் நம்ம ஜென் எல்லாமே எல்லா ப்ராப்பர்ட்டியுமே நம்மளோட எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஒரு தீமில் இருக்கும். ஓகே, ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு ஒரு தீம் மேனேஜ் பண்ணியிருப்போம். இந்த ப்ராப்பர்ட்டியோட வந்து ஜென் தீமில் உங்களுக்கு கொடுத்துருப்போம் எல்லாமே. கிறிஸ்டல் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது ஒவ்வொரு தீமில் இருக்கும். இதை வந்து ஜென் அப்படின்றனால பார்த்தாலே தெரியுது, நான் வீட்டில் காட்டுறேன் அப்படின்னு காட்டுறேன், ஓகேங்களா? ஸோ ஓகே ப்ரோ, இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள். இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மகாபலிபுரம் டுவர்ட்ஸ் பாண்டிச்சேரி ஈசிஆர். மகாபலிபுரம் ஒரு ஜஸ்ட் 10 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டி வந்துடும். இதெல்லாமே ஈசிஆரில் வந்து ஒரு ஜஸ்ட் 800 மீட்டர்ஸ் ரைட் சைடில் உள்ளே வந்தீங்கன்னா போதும், இதெல்லாமே ஆன் ரோட்லேயே வந்துடும் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி, ஓகேங்களா? ஸோ இருந்தாலும் இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக எங்கே இருக்கப்பட்டது ஃபோன் பண்ணி கேட்டுக்கங்க, இவங்க உங்களுக்கு சொல்லிடுவாங்க. ஸோ ஓகே ப்ரோ, இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே இப்போ என்னென்ன இருக்குது அமெனிட்டிஸ்? அம்யூனிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே 3.5 ஏக்கர்ஸ் ப்ராப்பர்ட்டி எல்லாமே. ஓகே, எல்லா இடத்துலையுமே எல்லா ப்ராப்பர்ட்டிலையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பிரிக்ஸ் வச்சு தான் உங்களுக்கு காம்பவுண்ட் வால் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இது ஃபுல்லாகவே உங்களுக்கு 6 ஃபீட் கிரானைட் காம்பவுண்ட் வால் வந்துடும். ஓ, தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 33 ஃபீட் பிளாக் டாப் ரோட்ஸ் போட்டிருக்கோம். ஜங்ஷன் ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா 30 ஃபீட்டில் உங்களுக்கு இருக்கும். இன்டீரியர் ரோட்ஸ் எல்லாமே 24 ஃபீட்டில் வந்துடும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் ஸ்ட்ரீட் லேம்ப்ஸ் வந்துடும், சோலார் ஸ்ட்ரீட் லேம்ப்ஸ் வந்துடும். இன்னும் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது, சிசிடிவி ஆக்சஸ் இருக்கும் உங்களுக்கு. தென் 24/7 வாட்ச்மேன் செக்யூரிட்டி பர்பஸ்மே உங்களுக்கு டைட் செக்யூரிட்டி பர்பஸ் இருக்குது. இது இங்கே பார்த்தீங்கன்னா ஜென் அப்படின்றதுனால 12,000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் உங்களுக்கு புத்தா ஸ்டாச்சு வச்சு ஒரு மெடிடேஷன் ஸ்பாட்மே இருக்குது. 3,000 ஸ்கொயர் ஃபீட்டில் கிட்ஸ் ப்ளே ஏரியா வந்துடும், லைக் சீசாஸ் அந்த மாதிரி உங்களுக்கு பார்க் ஏரியா கொடுத்துருவோம். சூப்பர், ஓகே ஓகே. ஸோ இவ்வளோ அமெனிட்டிஸ் இருக்குங்க, ஓகேங்களா? ஸோ இந்த பிளாட்டில் இவ்வளோ அமெனிட்டிஸ் இருக்குது. ஓகே, அப்புறம் இது இல்லாமல் நம்ம ப்ராஜெக்ட் பக்கத்தில் என்னென்ன இருக்குது? நம்மளோட ப்ராப்பர்ட்டியை சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலேஜஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் ஸ்கூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு நியர்பைலே வந்துடும். குட் செஃப்ன்ற மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வந்து உங்களுக்கு 800 மீட்டர்ஸில் இருக்குது. தென் சென்ட் தாமஸ் சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் போனீங்கன்னா சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸுமே இருக்குது. ஹாஸ்பிட்டல் எல்லாமே நியர்பை கூவத்தூர் 3 கிலோமீட்டர்ஸ் சரௌண்டிங்லேயே இருக்குது. காலேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தனலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, கிங்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, அது வந்து HMT மெரெயின் காலேஜ் இருக்குது, கிரேட் லேக்ஸ் காலேஜ், MBA காலேஜ் இருக்குது உங்களுக்கு நியர்பை தான் எல்லாமே. சூப்பர் சூப்பர். ஸோ இவ்வளோ விஷயங்கள் பக்கத்துலேயும் இருக்குது. ஸோ உள்ளுக்குள்ளே இவ்வளோ அமௌண்ட்ஸ் இருக்குது, இது மட்டும் இல்லாமல் இவ்வளோ விஷயங்கள் பக்கத்துலேயும் இருக்குது, ஓகேங்களா? ஸோ ஓகே ப்ரோ, இது இல்லாமல் நீங்கள் இப்போ என்னென்ன அப்ரூவல் வாங்கி வச்சுருக்கீங்க ப்ராஜெக்ட்டுக்கு? நம்மளோட ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா DTCP ரேரா அப்ரூவல் இருக்குது உங்களுக்கு. ஸோ ஓகே ப்ரோ, அடுத்து ஃபைனலாக இந்த ப்ராஜெக்டோட ஸ்கொயர் ஃபீட் ரேட் பக்கத்தில் எவ்வளோ போய்கிட்டு இருக்கு, நீங்கள் எவ்வளோ கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? மார்க்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா 1,500 ருபீஸ் வரைக்கும் போயிட்டு இருக்கு. நம்மளோட ப்ராப்பர்ட்டியில் 1,250 1,350 தான் மேக்ஸிமம் ரேட்டே உங்களுக்கு. ஓகே, அவ்வளோதானா? ஆமாம் ஆமாம். ஓகே, ப்ரைஸ் வைஸ்மே நெகோஷியபிள் தான். ஓ, இன்னும் வேணும்னா கம்மி பண்ணிக்கலாம், பேசலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக. சூப்பர், ஓகே ஓகே. ஸோ ஓகே ப்ரோ, நீங்கள் ஃப்ளாட் வீடு செல் பண்ணுறீங்களா இல்லை வீடும் கட்டி கொடுக்குறீங்களா? வீடு கட்ட கொடுக்குமாறு சொன்னால் எவ்வளோ ஆகும்?
நம்மக்கிட்ட லேண்டு மட்டும் இல்லை, வீடும் கட்டி கொடுக்குறோம் நம்ம சைட்லேருந்து. அது கஸ்டமரோட டிமாண்டை பொறுத்து ப்ரைஸ் வைஸ்ன்றது மாறும். ஓகே ஓகே கைஸ், ஸோ இவங்க ஃப்ளாட் மட்டும் இல்லை வீடும் கட்டி கொடுக்குறாங்க. ஸோ வீட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபோன் போட்டு கேட்டுக்கோங்க, உங்கள் டிமாண்ட் என்ன அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் மாறும். ஓகேங்களா? ஸோ ஓகே ப்ரோ, இப்போ எல்லாராலுமே ஃபுல் அமௌண்ட் கொடுத்து வாங்கிட முடியாது, வீடோ இல்லை இல்லை ஃப்ளாட்டோ வாங்கிட முடியாது. ஸோ கண்டிப்பாக லோன் தான் போய் ஆவாங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறீங்களா? ஆமாம், நம்மளோட ஃப்ளாட் பார்த்தீங்கன்னா டிடிசிபி ரேர் ஆப்பரேட்டர் அப்படின்றதுனால 80% வரைக்கும் கிளியராக லோன் கிடச்சிரும். ஓகே, இது என்னென்ன பீப்புள்ஸ்க்கு அப்படின்னா, பிஸ்னஸ் மேன் அப்படின்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் ஐடி ஃபைல் பண்ணியிருக்கணும். இல்லை நீங்கள் ஒரு ஜாப் சேலரி பர்சன் அப்படின்னா 6 மந்த் பே ஸ்லிப், அவங்க எப்படி நீங்கள் சேலரி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஐடி ஃபைல் பண்ணிடுவாங்க உங்களுக்கு ஆல்ரெடி. ஒரு 6 மந்த் பே ஸ்லிப்பை வச்சு உங்களோட சிபில் ஸ்கோரை பொறுத்து உங்களுக்கு எப்படி என்ன பர்சன்டேஜ் ஆஃப் லோன் கிடைக்குன்றது பேங்க்கில் நீங்கள் டீட்டெயில்ஸாக கேட்டுக்கலாம். சரி ஓகே ப்ரோ, லோனை நீங்கள் அரேஞ்ச் பண்ணி தரதான் சொல்கிறீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நான் டவுன் பேமெண்ட் எவ்வளோ கட்டுற மாதிரி இருக்கும்? இப்போ டவுன் பேமெண்ட் அப்படின்றது ஒரு கஸ்டமரோட ப்ரொஃபைலை பொறுத்து இருக்குது. அவங்க லோன் போனாங்க அப்படின்னா 80% லோன் கண்டிப்பாக கிடச்சிரும். உங்களோட சிபில் ஸ்கோரை பொறுத்து டவுன் பேமெண்ட்ன்றது வேரி ஆகும். இதில் வந்து புக்கிங் அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 50,000 பர் பிளாட்டுக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு பிளாட் பிடிச்சிருக்கு, மற்ற கஸ்டமர்ஸ் கிட்ட இதை காட்டக்கூடாது அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி வந்து பிளாக் பண்ணுறதுக்காக 50,000 அமௌண்ட் புக்கிங் அமௌண்ட்டாக சார்ஜ் பண்ணுறோம். அதுக்கான பே ஸ்லிப் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே உடனடியாக சைட்டில் இருக்கும்போது உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுவோம். சூப்பர் ஓகே. அதுக்கப்புறம் அவங்க புக்கிங் பண்ணிட்டாங்க அப்படின்னா லோன் கிடைச்சதுக்கப்புறம் பேலன்ஸ் அமௌண்ட் கட்டினா போதும்? ஆமாம், பேலன்ஸ் அமௌண்ட் நீங்கள் லோன் கிடைச்சதுக்கு அப்புறமா நீங்கள் கட்டினா போதும். சரி ஓகே. சரி ஓகே ப்ரோ, இப்போது நான் வந்து இங்கே வீடு கட்டவோ எனக்கு இங்கே ஃப்ளாட் வாங்கி போகிறவோ ஆசை கிடையாது, பட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இன்வெஸ்ட் பண்ண அப்படின்னா திரும்ப நான் ரீசேல் பண்ணணும். ரீசேல் தனியாக எனக்கு பண்ண தெரியாது, நீங்கள் எனக்கு ரீசேல் பண்ணி கொடுப்பீங்களா? ஆமாம், நம்மளோட கம்பெனி பொறுத்த வரைக்கும் ரீசேலுமே நம்ம பண்ணித்தரலாம். அது என்ன அப்படின்னா, நீங்கள் இன்றைக்கி வாங்குறீங்கன்னா இன்னும் ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறமா ஒரு பெஸ்ட் ரேட்டில் நம்மகிட்டே ரீசேல் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளே ரீசேல் பண்ணி தருவோம் மார்க்கெட்டிங் பண்ணி. சூப்பர் ஓகே. ஆக்சுவலாக நீங்கள் ப்ளாட்டை வாங்கி அது நல்ல ப்ராஃபிட்டில் விற்கணும்னு வச்சிங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ஓகே ப்ரோ, எனக்கு தெரிஞ்ச நான் எல்லா கொஸ்டினுமே கேட்டேன். இது இல்லாமல் உங்களுக்கு வேறு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கங்க. ஸோ ஓகே ப்ரோ, இன்கேஸ் இங்கே வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எப்படி வர்றது? இப்போ கஸ்டமர்ஸ் ஓன் வெஹிக்கல் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லை கேப் ஃபெசிலிட்டிஸ் எனக்கு வேணும் அப்படின்னா நம்ம சைட்லேருந்து கேப் ஃபெசிலிட்டிஸுமே அரேஞ்ச் பண்ணி தரோம். பிக்கப் அண்ட் ட்ராப் வந்து நம்ம சைட்லேருந்தே பண்ணித்தரலாம் கேப் ஃபெசிலிட்டிஸ். ஓகே ஓகே. ஸோ யார் வந்தாலும் இங்கே வந்து பார்க்கணும் அப்படின்னாலுமே நீங்கள் கேப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருங்க? ஆமாம், கேப் ஃபெசிலிட்டிஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ உங்கள் ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி கொடுக்குறேன். மற்ற எந்த டவுட் இருந்தாலுமே நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கங்க. ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாங்களா? முடிச்சிக்கலாம். ஓகே ஓகே, வீடியோ முடிச்சிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பர் வீடியோ சந்திக்கும் வரை உங்களோட நான் உங்கள் அமீர், டாடா பை பை, சி யூ.